வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. காலையில் உப்மா செஞ்சுருந்தேன், அந்த உப்மா மீதமாகிச்சு. அதை வச்சு நான் டீ போடுற நேரத்தில் குயிக்காக ஒரு ஸ்நாக் செஞ்சிட்டேன். உப்மா இவ்வளோ இது இருந்துச்சு மீதமானது. அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஈவினிங் டீ போடுறதுக்கு செய்கிறதுக்காண்டி. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம், தயிர், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஒன்று போல் எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி வந்து நிறையா சேர்த்துடக்கூடாது, லைட்டாக தெளித்து விரைவிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டினாலும் நம்ம பொதிச்சு எடுக்கும் போது எண்ணெய் குடிக்கும் நிறையா. இப்படி நம்ம ஒரு போண்டா செய்கிற அளவுக்கு மாவு பசைஞ்ச மாதிரி கட்டியாக பசைஞ்சிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடேறுது. சூடேறினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ரவை உருண்டைகளை சின்ன சின்னதாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு மெதுவாக அதை புரட்டி புரட்டி போட்டு எல்லா பக்கமும் நல்லா குக்காகிற மாதிரி நம்ம புரட்டி விட்டுட்ருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா கோல்டன் கலரில் மாறி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் மாறி நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த மழை காலத்தில் டீ கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.